கிறிஸ்மஸ் அப்படிங்கிற பேர் வந்து பல பேர்களில் கொண்டாடப்படுது. ஹாலிடே, பீஸ்டே, நோயஸ், நேட்டிவிட்டி அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட பேர்களில் சொல்லப்படுது. கிபி 336 வருஷம் டிசம்பர் 25 அன்னைக்கு ரோம் நகரில் முத முதலாக கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டதாக தகவல்கள் சொல்லப்படுது. ஒவ்வொரு வருஷமும் இயேசுவின் பிறந்தநாளான டிசம்பர் 25 அன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுது. பல நாடுகளில் வந்து டிசம்பர் 25 ஜனவரி 5 வரையிலான 12 கூட கிறிஸ்மஸாக கொண்டாடுறாங்களாம். ஜெங்கில் பெல் அப்படிங்கிற பாடல் வந்து உலகம் உள்ள அனைவராலும் கேட்கப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த பாடல் வந்து தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த பாடலாசிரியரான ஜேம்ஸ் லார்டு பியர் பாண்ட் அப்படிங்கிறவரால் 1857 வருஷம் இந்த பாடல் இயற்றப்பட்டுச்சு. பொங்கலை போல அமெரிக்காவில் அறுவடை நாளாக கொண்டாடப்படுது. இதுக்காக இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக அமெரிக்கர்கள் கருதுகிறாங்க. இதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த ஜிங்கிள் பெல் அப்படிங்கிற பாடல். 1870 அமெரிக்காவில் நடந்த கிறிஸ்மஸ் இசை நிகழ்ச்சிகளில் ஜிங்கிள் பெல் பாடலும் பாடப்பட்டுச்சு. நாளடைவில் கிறிஸ்மஸின் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு இந்த பாடல். விண்வெளியில் பாடப்பட்ட முதல் பாடலும் இது மட்டும்தான். ஐரோப்பாவில் இருக்கிற சில பழமையான கிராமங்களில் வினோதமான முறையில் கிறிஸ்மஸ் விழாக்களை கொண்டாடப்படுது. கிராம்பஸ் அப்படிங்கிற பேய் கதாபாத்திரத்தை போல வேடம் விட்டவர்களின் கையில் சங்கிலி மணியோட கிராமங்களோட தெருக்களில் அலைந்து கொண்டிருப்பாங்களாம். குறும்பு செய்யும் குழந்தைகளுக்கு பயமுறுத்துவதற்காக தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயப்படும் குழந்தைகளுக்கு வந்து கிறிஸ்மஸுக்கு கொடுத்து மகிழ்ச்சி படுத்துவாங்களாம். 20 ஆரம்ப வருடங்களில் வந்து கிறிஸ்மஸ் மாதத்தில் வீட்டில் நட்சத்திர விளக்கையும் கிறிஸ்மஸ் மரத்தையும் வைத்திருப்பதே பெரிய அந்தஸ்தாக கருதப்பட்டது. அப்போது வசதி படைத்தவர்கள் கூட நட்சத்திர மின்விளக்கையும் கிறிஸ்மஸ் மரத்தையும் கூட வாடகைக்கு தான் வாங்கி வீட்டை அலங்கரிப்பாங்களாம். லண்டனை சேர்ந்த சார் ஹென்றி கோல் அப்படிங்கிறவர் 1843 வருஷம் முத முதலாக கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகளை அச்சடித்து விற்பனைக்கு கொண்டு வராரு. விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அண்டிய ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற வாசகங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட அந்த அட்டை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறுது. இந்த டிஜிட்டல் காலத்தில் கூட தங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகளை கொடுப்பதை ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் முன்பெல்லாம் வருஷந்தோறும் 160 கிறிஸ்மஸ் வாழ்த்தட்டைகள் விற்பனை ஆகுமா, ஆனால் இப்போ வந்து 130 குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 19 மத்தியில் கிறிஸ்மஸ் மரம் அப்படிங்கிறது கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய கிறிஸ்மஸ் மரம் இத்தாலியில் இருக்கிற கப்பியோ அப்படிங்கிற நகரத்தில் 1991 வருஷம் நிறுவப்பட்டுச்சு. இதனுடைய உயரம் மட்டுமே 750 அகலம் 450 300 மின் விளக்குகள் அப்படின்னு ஜொலிக்குதான் இந்த கிறிஸ்மஸ் மரம். 16 இங்கிலாந்து வாசிகள் வந்து கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு சாயங்கால நேரத்தில் கஞ்சி குடிப்பாங்களாம். நாளடைவில் பழங்கள், வாசனை பொருட்கள், தேன் கலந்த கஞ்சியை கிறிஸ்மஸ் தினத்தனுக்கு குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிறிஸ்மஸ் கஞ்சி புட்டிங்காக மாறி பழங்களால் செய்யப்பட்ட கேக்காக பரிணமிச்சிருக்கு. 1700 கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் முக்கிய அம்சமாக கேக் அப்படிங்கிறது நிலச்சிருச்சு. 14 சேர்ந்த கிறிஸ்துவ அருத்தொண்டர் செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிறவரு ஏழைகளுக்கு பரிசு பொருட்களை அள்ளி அள்ளி கொடுப்பாராம். இவரை மையமாக வச்சு தான் ஐரோப்பாவில் பல நாட்டுப்புற கதைகள் இயற்றப்பட்டுச்சு. அந்த கதைகளில் வரும் முக்கிய கதாபாத்திரத்துக்கும் செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்னு தான் பெயர். டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் செயின்ட் நிக்கோலஸ் நாள் வருமாம். அப்போது பரிசு பொருட்களுக்காக குழந்தைகள் எல்லாம் காத்திருப்பாங்க. மாலை அல்லது இரவு நேரத்தில் குழந்தைகள் இருக்கும் வீட்டுக்கு அவர் வருவாராம் நிக்கோலஸ். அவங்க தூங்கி கொண்டிருக்கும்போது தலையனுக்கு அடியில் பரிசு பொருட்களை வச்சுட்டு போயிடுவாராம். இந்த கதாபாத்திரத்தின் நித வடிவம் தான் சாண்டா கிளாஸ். 19 மத்தியில் அமெரிக்கா மற்றும் கனடாவில் கிறிஸ்மஸ் தினத்தன்று குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக சாண்டா கிளாஸ் வருகை புரிவாராம்.